ஐயா வணக்கங்க ஐயா. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரினுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ், ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 38ங்க ஐயா. ஐயா இந்த பாகத்தில் வந்து நீங்கள் என்ன விதமான வழிமுறைகளுங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க? நல்லது மாரியப்பன், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிறந்ததுலேருந்து வந்து நம்ம சைக்காலஜியில் நம்ம மனம் வந்து சமூகத்தை, உறவுகளை எல்லாரையும் சார்ந்து தான் இங்கே வந்து நான்றதே வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. மனத்தில் வந்து சார்புத்தன்மை இன்பில்ட்டாக வருது. அந்த சார்புத்தன்மை வந்து நம்ம அறியாத காலத்தில் நம்மளுடைய வாசனைகள் முழுசாக வெளிப்படாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகும், அதாவது 2 வயசுக்கு நீங்கள் வந்து சாரீங்க சாரலை, உங்களை வந்து அம்மா அப்பா தான் வளர்த்தாகணும், உறவுகள் தான் வளர்த்தாகணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசு வரைக்கும் வந்து சார்புத்தன்மை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு 3-4 வயசுலேருந்தே வந்து இந்த அவநம்பிக்கை, அதாவது வந்து எல்லார் மேலேயும் வந்து இந்த சார்புத்தன்மை மூலமாக, அதாவது எதிர்பார்ப்பு, சார்புன்னா என்ன, எல்லாத்தையும் வந்து எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கறது, அவன் வந்து இதை இப்படி கவனிச்சுக்கணும், அண்ணா வந்து இதை கவனிச்சுக்கணும், அம்மா இப்படி கவனிச்சுக்கணும், ஃப்ரெண்டு இப்படி கவனிச்சுக்கணும், டீச்சர் இப்படி கவனிச்சுக்கணும், ஹெட் மாஸ்டர் எல்லாம் கவனிச்சுக்கணும், இப்படி இப்படின்னு எல்லா சமூகத்தில் இருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களுக்குண்ட அந்நியர்கள் எல்லாரையுமே வந்து சாடுறது, எதிர்பார்க்கறது. ஆனால் எதிர்பார்க்க இருக்கும் பொழுதே கூட வந்து இவங்கள்லாம் வந்து ஃபெயில் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையும், எங்கெல்லாம் சார்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து ட்ரஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும், அவநம்பிக்கை இருக்கும், என்ன பயம் இருக்கு, சார்புனாலே பயம். அந்த பயத்தோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவநம்பிக்கை, யாரையுமே நம்புறது கிடையாது. ஸோ எல்லாரும் எல்லாவற்றிலும் வந்து நம்மளை கைவிட்டு விடுவார்கள்ன்ற பயமும் கூடவே இருக்கும். இதுதான் வந்து அந்த அவநம்பிக்கை மயமாக நம்மளுடைய அகந்தை இருந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் வந்து நீங்கள் தியானத்தில் உட்காரும் போது தான் வரும். அதனால தான் 5-5 நிமிடங்களாக நம்ம மொத்த மனத்தை வந்து இன்எக்ஸாஸ்டபிள் நெகட்டிவ் எனர்ஜி அது, புரியுதுங்களா? அதனால தான் நம்ம பிறவியை எடுத்திருக்கோம். ஸோ அத்தனை அடிப்படை பாவங்களையும் உணர்ச்சிகளையும் அந்த உணர்ச்சி கொண்ட அனுபவித்த பழைய வாசனை மயமானவர்களையும் நம்ம களைந்து எரிஞ்சே ஆகணும். இங்கே வந்து நம்ம உலகத்து மேலே அவநம்பிக்கையோடு இருக்கும்ன்றது ஒரு பரம சத்தியம். இந்த சத்தியத்தை ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்கள அவநம்பிக்கையாக நினைக்கிற நீ யார், அதில் தானே நம்ம இருக்கோம். எப்போ பாரு என்ன மையப்புள்ளியே என்ன நம்மளுக்கு, நானே யாருப்பா, இந்த மாதிரிலாம் இன்னுத்தர எதிர்பார்க்கறதுனால தான் அவங்க மேலே நம்பிக்கை இருக்கணும். ஆனால் நம்பிக்கைக்கு பதிலாக அவநம்பிக்கை தான் இருக்குது, எதிர்பார்ப்பும் இருக்குது அவநம்பிக்கையும் இருக்குது. அவங்க பண்ணிட மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்க, உதவிட மாட்டாங்க, எடுத்துருவாங்க, இழுத்துருவாங்க, கீழே இழுத்துருவாங்க, இப்படின்லாம் இருக்குது. இந்த அவநம்பிக்கை கொண்ட எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு உண்டான உணர்ச்சிகள் இருக்கும், பாவங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் ஒதுக்குவது தான் இந்த 5 நிமிடத்தில் நீங்கள் செய்ய போகின்ற தியானம், நானற்ற தியானம். ஆனால் மற்றவங்களாவது நானே இல்லைப்பா, நானுன்னு சொல்லப்படுற நீங்களே வந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லைப்பா. அதனால் இங்கே ஒன்றுமே கிடையாது, உலகம்ன்றது ஒன்றுமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழுங்கள். கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலைனாலும் ஓகே. இப்போ எங்கே அவநம்பிக்கை வரப்போகுது? அதனால் எதுவுமே வராது, தலை தூக்காது, நல்ல செழுமையான மனம் வந்து வளமடையும், ஆன்மஞானம் சித்திக்க ஆரம்பிக்கும், உள்பார்வை வந்து தூய்மை அடையும். அதற்குத்தான் இந்த தியானம், அடிக்கடி பண்ணுங்க, நல்ல பவர்ஃபுல்லான தியானம். அடுத்த நானற்ற தியானத்தில் சந்திப்போம்.